படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஈக்குவல்ன்ற மெசேஜை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக அழகாக சொல்லியிருக்கோம் அந்த சீனில். அல்டிமேட், ஏன்னா ஒருத்தர் என்ன சாப்பிடணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியாது. ஸோ பீஃப் பற்றி இங்கே எவ்வளோ அரசியல் நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால மாட்டுக்கறி சாப்பிட்றத நார்மலாக பாருங்க அப்படின்றாங்க, அது நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன். எந்த படம்? நட்சத்திரம் நகர்கள். ஆ, சம படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கைண்டராக இருக்கணும், அந்த மாதிரி சொசைட்டி இன்னும் கைண்டராக இருக்கணும் எல்லாத்துக்கும். ஜெண்டர் காஸ்ட்லாம் பார்க்கக்கூடாது, அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி ஆகணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கணும். படம் வந்து சூப்பராக இருக்கு மேம். ஜெண்டரை பொறுத்து, காசு பொறுத்து, இந்த இதை பொறுத்தெல்லாம் நிறைய பேர் காணல. ஒருத்தருக்கு மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரதான் லவ். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எல்ஜிபிடிக்கு பற்றி இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க லவ் பற்றி நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குமா, எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக அப்படிலாம் சொல்லவே முடியாதுன்னா எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலி தான் பார்க்கணும். ஏன்னா ஆணவ கொலைகள் அங்கிருந்து நடக்குது, அவங்க தான் ஃபஸ்ட் இதை வந்து புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதை வந்து அவங்க பார்க்கணும், இல்லைன்னா இந்த யங் ஜென்ரேஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு கம்மியாக பண்ணணும். அதுதான் படம் பேசிக்காக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டியது. ஹோமோஃபோபிக், இந்த கியூர்ஃபோபிக் மக்கள் அந்த மாதிரி இருக்க அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க வேண்டியது. என் காதல்னால் எல்லாருக்குமே வரும், பெண் ஆனான் எல்லாமே காதல் தான். நீ பொண்ணுங்கிற வந்து பசங்களை தான் காதலிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது ரொம்ப பழைய காலத்து மைண்ட் செட்டு. ப்ளஸ் இந்த நாடக காதல் அந்த மாதிரி இருந்து பாலிடிக்ஸ் ஆக்கி காதலுக்குள்ளே கதையை க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணும், எந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணும், ஒரு ஆள் ஒரு தடவை தான் லவ் பண்ணும், ஒருத்தனுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அக்ராஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் இப்போது யங்ஸ்டர்ஸை விட ஃபேமிலி, அப்பா அம்மா அந்த மாதிரி ஆட்கள் தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நான் பேரண்ட்ஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். மாறுறாங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் பேச ஆரம்பிக்கட்டும். ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு தடவை பார்க்கணும். ரொம்ப ஓக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, பட் அந்த மாதிரி இருந்தால் தான் மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் கவனிப்பாங்க. ரொம்ப அப்படியே சப்டலாக சொன்னால் கவனிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க, அவங்களுக்கு திருந்ததுக்கு நம்ம வாய்ப்பு தரணும். அவங்க இந்த மாதிரி அவங்க தப்பானவங்களும் அவங்க வந்து ஒதுக்கிடவும் கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி. ஐ ஃபீல் லைக் தமிழ் சினிமாவில் எல்ஜிபிடி கியூ ரைட்ஸ் பற்றியோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இட் வாஸ் அ வெரி நியூ மூவி அண்ட் ஐ திங்க் இட்ஸ் நீடட் இன் திஸ் ஜெனரேஷன். லவ்வை வச்சு இங்கே எவ்வளோ அரசியல் நடக்குது, லவ்ன்றதை வச்சது நம்ம எவ்வளோ மாற்ற முடியும், இந்த சொசைட்டியை வந்து எப்படிலாம் மாற்ற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப காமெடியாக, ரொம்ப படம் அவ்வளோவா என்டர்டெயினாக இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த போர்ஷன் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க, ரொம்ப செம ஆர்டிஸ்ட் அவங்க, செமையாக பண்ணியிருக்காங்க. நிறைய படம் பண்ணணும், நிறைய அவங்கள பார்க்கணும். ஆ, அதெல்லாமே பேசியிருக்காங்க, ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காங்க. லைக் யாரையும் அஃபெண்ட் பண்ணாமல் பேசியிருக்காங்க. லவ்ன்றது இவங்க மேலதான் வரணும்னு இல்லை, எல்லாருமேலையும் வரலாம், இவங்களுக்குள்ளதான் வரணும்ட்டு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களோட மூவி பார்க்குறேன். ஸோ நல்லா இருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, டைலாக் நல்லா இருக்கு. ஹீரோன்னு இல்லைங்க, இந்த படத்துல இருக்க எல்லாருமே ஹீரோயின் தான், எல்லாருமே ஹீரோஸ் தான். எல்லாருமே ஒவ்வொரு பாட்டு வந்து அவங்க ப்ளே பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி படம் வந்து சூப்பர். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஆணவ கொலையினால வந்து இங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களோட இதை லவ்வை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்தால் தான் எல்லாருக்கும் வந்து அதை பற்றின புரிதல் ஏற்படும். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு குறை எதுவும் இல்லை, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இன்னும் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஓரியன்டடு, எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. அதனால கொஞ்சம் என்டர்டெயின் இருந்திருக்கு. சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா அதில் எந்த 18+ கண்டென்ட்டும் இல்லை, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பார்க்கலாம். திருந்தணும்னு நினைக்கிறவங்க திருந்துவாங்க, எல்லாரும் திருந்துவாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் சொசைட்டி மாறுறதுக்கு நிறைய சான்ஸ். கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். இது வந்து கரண்ட்டாக நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால தெரியறது இல்லை, பட் ஆனால் இது எல்லா ஃபேமிலிலையும் நடக்கிற ஒரு விஷயம், காஸ்ட் இஷ்யூன்றது. அதை வந்து ஒரு டிஃப்ரெண்டான விதத்தில் காமிச்சிருக்காங்க. ஐ லைக் காளிதாசஸ் ஆக்டிங், அப்புறம் இன்னொரு கலையரசன்ஸ் ஆக்டிங் வாஸ் ஆல்சோ குட். கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கன்சென்ட்னா என்ன அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு ரொம்ப நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது எதிர்பார்க்கலை, அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கிளைமேக்ஸ் வந்து என்னாக போகுது என்னாக போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. அது பேர் எதுவும் சொல்லாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணது இன்னும் பெட்டராக, எல்லாருமே வருவாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்களை டார்கெட் பண்ண மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி.